பேர் மகேஷ்குமார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸ்ரீ இந்தியா டிபார்ட்மெண்ட், ஸ்ரீ இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, நம்ம வந்து இன்ஜினியரிங் ஏன் சூஸ் பண்ணுறோம், இன்ஜினியரிங்னா என்ன, அது எப்படி பாஸ் பண்ணுறது, இதை பற்றி வந்து நான் ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இன்ஜினியரிங்னா ஃபஸ்ட்டு என்னங்கிறது பார்க்கணும். இன்ஜினியரிங்னா என்னென்னா, ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா, ஜாப் வந்து எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக, மேன் பவரை வந்து எவ்வளோ கம்மி பண்ணி, குறிப்பிட்ட சில டிஸ்அட்வான்டேஜில் அவாய்ட் பண்ணி நம்ம ஒரு ஜாபை அச்சீவ் பண்ணுறது தான் வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா ரூம் சைஸுக்கு இருக்குது. ஓகேங்களா, அப்போ அந்த ரூம் சைஸில் இருந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம மெக்கானிக்கலாக நிறையா எக்யூப்மெண்ட்ஸை போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ரூம் சைஸில் இருந்த கம்ப்யூட்டரை அப்படியே நம்ம சிப்பு வழியாக கொண்டுருக்கோம். அப்போ என்ன ஆகுது, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர், மேன் பவர், இடம், ஸ்பேஸு, காஸ்ட்டு எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் இன்னும் ஈஸியாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்ல போனால், எல்லா வீட்லேயும் வந்து கிரைண்டர் இருக்குது. ஓகேங்களா, பழைய காலத்தில் அந்த இது இருந்தோம்னா கிரைண்டருங்கிறது வந்து ஒரு கல்லில் வந்து போட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கல்லை சுத்த வச்சாங்க. எகைன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பவர் கம்மி பண்ணி சின்ன டேபிள் டாப் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி வந்து ஒரு செயல் நம்மளுக்கு நடக்கணும், அந்த ஜாப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆனாலும் அதுக்கு என்ன ஆகணும், மேன் பவரும் கம்மியாகணும், காஸ்ட் வைஸும் கம்மியாகணும், பவரும் கம்மியாகணும். ஓகேங்களா, இதை வந்து கொண்டுட்டு வர தான் இன்ஜினியரிங். அடுத்தடுத்து நம்ம அட்வான்ஸுக்கு போகிறதுக்கு பேர் தான் இன்ஜினியரிங். இதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி பொருள்கள்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்ஜினியரிங். ஏன் நம்ம இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும், ஓகேங்களா, இன்ஜினியரிங் தான் வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க அப்படின்னு ஒன்று. சிவில் இன்ஜினியர் தான் வீட்டு தான் நேஷன் அப்படின்னாங்க, அவங்க இல்லைன்னா அப்படின்னு அவங்க கட்டணங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டீங்க அப்படின்னா பவர் தான் வந்து இப்போதைக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட். ஈவன் நீங்கள் செல்ஃபோன் சார்ஜ் பண்ணாலும் சரி எதுனாலும் பவர் தான், எலக்ட்ரிக்கல் பவர் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, ஓகேங்களா, ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, ஒரு ஜாபுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படி சொல்லணும், நம்ம வந்து எளிய முறையில் எப்படி அது சீக்கிரமாக செயலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அப்போது எல்லாத்துக்கும் வந்து நம்ம இன்ஜினியரிங்கே தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து அந்த செயலை வந்து செயலாக்கமாக கொண்டு வர்றதுக்கு அது வந்து மெக்கானிக்கல், மூவ் த நேஷன். ஓகேங்களா, ஒரு மோஷன் இருக்கணும், அதுக்காக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ரியல் டைமில் இருக்கக்கூடியது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இன்ஜினியரிங்கிறது வந்து இப்போதைக்கே ஃபீல்டு டல் அப்படின்றாங்க, ஆனால் அந்த மாதிரி கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கு, எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக வந்து இன்ஜினியரிங். ஓகேங்களா, அப்போ அந்த இன்ஜினியரிங்கை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, சரி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியாச்சு, நான் மார்க் கம்மி சார் டுவெல்த்தில் லெவன்த் டுவெல்த்தில் வந்து மார்க் வந்து நம்ம கம்மியாக எடுத்துருக்கேன், என்னால் வந்து எப்படி பாஸ் பண்ண முடியுமா, நிறைய சப்ஜெக்ட்ஸை வந்து கஷ்டமாக இருக்குது, மேக்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறையா பேர். இன்னொன்று ஈவன் தமிழ் மீடியத்துலேருந்து வராங்க, தமிழ் மீடியத்துலேருந்து நான் ஜஸ்ட் இங்கிலீஷ்க்கு மாறும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு அதை கொண்டு வர முடியல, என்னோடய என்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜை வந்து நான் வெளிப்படுத்த முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் எப்படி நம்ம ஈஸியாக இன்ஜினியரிங் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இப்போ லெவன்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்துருக்கீங்க, எப்படி தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி தான் வந்து ஹையர் ஸ்டடிஸும். ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எதுவுமே நம்மளால் முடியாது, எதுவுமே நம்மளால் வந்து பண்ண முடியாதுன்னு இல்லாமல் நம்மளால் இது முடியும், நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு தாக்கம் வந்தீங்கன்னாவே ஓகே, புரியுதுங்களா. அதே மாதிரி நம்ம ஸ்டாஃப்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஐடியாஸை வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம காதல் பண்ணி அதை நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியுறதோ அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஸ்டாஃப் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் பற்றி எதுக்காக படிக்கலாம், ஏன் படிக்கலாம், அது என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபைவ் மினிட்ஸ் இருக்கையா, அந்த ஃபைவ் மினிட்ஸ் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குரூப்லேயே நம்ம அந்த டெக்ஸ்ட்லேயே போவோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம் நான் வந்து இடிசி எலக்ட்ரிக் டேட்ஸன் கண்ட்ரோல் செய்கிறேன் ஃபார் மெக்கானிக் இன்ஜினியரிங் சரி தேர்ட் செமஸ்டர். ஓகே, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுப்போம், இன்ட்ரொடக்ஷனாக அந்த சப்ஜெக்ட் அந்த இதில் என்ன பார்க்க போகிறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்க்கலாம். செகண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா
DC drives ஓட டைப்ஸ் இருக்கு ஓகேங்களா DC drives வந்து AC drives ஓட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு என்னென்ன டைப்ஸ் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கிறது செகண்ட் யூனிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட் தேர்ட் யூனிட்ல வந்து நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் மாடல் வந்து என்ன மாடல் செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த மாடல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்டிங் மாடல்ஸ் தேர்ட் யூனிட் வந்து ஸ்டார்டிங் மாடல்ஸ் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ண மாடல் ரன் ஆகிடுது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் வந்து இப்போ நம்ம ஏசி கேட்க பேசிட்டு கண்ட்ரோல் பண்ணோம்னா ஸ்பீட் கண்ட்ரோல் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லிஃப்ட் எடுத்தீங்க லிஃப்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும் கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது ஒரு குறிப்பிட்ட டைம் அதுக்கப்புறம் அங்கே நிற்கணும் கதவு ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எகைன் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகணும் அப்போ இன்க்ரிமெண்ட் இப்போ அங்கே ஒரு கேப் கிடைக்குது அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வந்து மறுபடியும் கிரௌண்ட் ஃப்ளோர்னா ரிவர்ஸ் அப்போ ஃபார்வர்டு ரிவர்ஸிங் இதெல்லாம் நடக்குது ஸ்பீடும் நம்ம வந்து பார்க்கணும் அதில் வந்து அதுதான் வந்து என்னென்னா கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம பண்ணக்கூடியது கன்வென்ஷனல் வந்து சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் வச்சு பண்ணலாம் கன்வென்ஷனல் என்னன்னா பழைய வந்துருச்சு சாலிட் ஸ்டேட்னா நம்ம எலக்ட்ரானிக் ஏக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது வந்து சாலிட் அதெல்லாம் வந்து ஃபோர்த் யூனிட் ஃபோர்த் யூனிட்ல அதெல்லாம் வந்து பார்க்கணும் அது வந்து ஏசி பைக் பார்க்கலாம் அப்போ ஃபிஃப்த் யூனிட் பண்ணுறது அதிகமாக வந்து ஏசி பைக்ஸ் பார்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் யூனிட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் முடிஞ்சு போகுது அதுதான் எலக்ட்ரிக்கல் ரைட்ஸ் கண்ட்ரோல் இதை நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னாவே நம்ம சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எழுதும் போது நம்மளுக்கு வந்து தேடி வைக்கிறது நம்மளுக்கு கேட்கறது தேடி வைக்கிற எதுவுமே என்னென்னா ஸ்டார்டிங் பண்ணுவோம் ஸ்டார்டிங் பண்ணுறது ஸ்டார்டர்ஸ் ஸ்டார்டர்ஸ் தான் என்னென்ன என்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் இருக்குது என்னென்ன டைப் ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எஃபிஷியன்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு மைண்டில் வரும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட் படிக்க வேண்டியது சிலபஸ் சிலபஸில் ஃபைவ் யூனிட்ஸ் என்ன சொல்கிறாங்க சப்ஜெக்டில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஓகே இது வந்து நம்ம தேடி சப்ஜெக்டில் வரும் இது வந்து ப்ராப்ளம் எடுக்கிறது மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வரும் போது என்ன ஆகுது அப்படின்னா அஞ்சு யூனிட் இருந்தால் அஞ்சு யூனிட்டில் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரக்கூடிய ஒரு ரெண்டு யூனிட்ல ஒரு யூனிட் மூணு யூனிட் அதில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் கான்சென்ட்ரேட் பண்ணி ரிப்பீட்டட் சப்ஜெக்ட் வந்து போட்டு பார்க்கணும் போட்டு பார்க்காம எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியாது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட மைண்டில் வந்து ஏறக்கூடிய ஏறும் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸாமில் போய் நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா நீங்கள் அஞ்சு யூனிட்டும் போட்டு கொடுக்கணும் அஞ்சு யூனிட் நீங்கள் வந்து போட்டு குழப்பி எனக்கு அது வரல எனக்கு யூனிட் வரல அந்த யூனிட் வரல நீங்கள் சொல்லவே வராது உங்களுக்கு எந்த யூனிட் வருது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம் த்ரீ எடுத்துருங்க எம் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராக்ஸ் ஃபார்ம் வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு எம்க்கு ஸ்ட்ரிங் சம்மந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து கேட்குறாங்க அது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சொல்லுங்கள் ஒரு ஸ்ட்ரிங் சம்ஸ் வந்து செவன் சம்ஸ் பவுண்டரி சம்ஸ் வந்து பவுண்டரி கண்டிஷன் வந்து ஒரு செவன் ஆர் எயிட் சம்ஸ் இருக்குது அந்த எயிட் சம்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிஸ்டம் மாதிரி நம்ம வாங்கிடுவோம் அதே மாதிரி டெட்ராக்ஸ் ஃபார்ம் அதுக்கப்புறம் கார்மோனிக்ஸ் ஓகேங்களா இது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தேர்ட்டி டூ மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு எயிட் எயிட் மார்க்ஸ் நம்ம எம் டூ மார்க்ஸ் வந்து போகிறோம்னா எம் த்ரீ வந்து ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணலாம் சேம் திங் எம் டூ எம் ஒன் இதே மாதிரி நம்மளுக்கு என்ன யூனிட் வருதோ அதை வந்து நம்ம பார்த்து ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் நான் நல்லா எழுதுனேன் நம்ம மார்க் வரல எனக்கு வந்து சரியாக திருப்பில் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ வந்து நம்ம எக்ஸாம் நடக்குது நம்ம பேப்பர் வந்து வேல்யூட் பண்ணுறாங்க வேல்யூட் பண்ணுறதுல வந்து எக்ஸாம் பேப்பர் திருத்த போடுறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாஃபும் வந்து மார்க் குறைக்கலாம் குறைக்க மாட்டாங்க மார்க் எதுவும் போடலாம் தான் பார்க்கணும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பேப்பர் தருவாங்க ஃப்ரெண்ட் பேப்பர் டெஸ்ட் அதை பேப்பர் தராங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க மார்க் குறைக்கலாம் பார்க்க மாட்டீங்க மார்க் எப்படி போடலாம் அப்படின்னு தான் பார்ப்பீங்க அப்போ என்னன்னா எல்லாருக்கும் ஒரு தாட் என்னன்னா மார்க் எந்த கொஸ்டின் எவ்வளோ மார்க் போடலாம் தான் தாட்டை தவிர மார்க் வந்து குறைக்கணும்னு தாட்டே யாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எழுதி சம்திங் ஹவ் ரிட்டன் இன் த ஆன்சர் ஸ்லிப் அப்போ ஆன்சர் ஸ்லிப் ஏதாவது எழுதி ஏதாவது நீங்கள் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எழுதிருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தேர்ட்டின் மார்க் கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு செவன் மார்க் எயிட் மார்க்ஸாக இருக்கும் அப்போ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸுக்கு கவர் பண்ணும்போது ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் கவர் பண்ணும்போது தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் வந்து ஒரு மூணு யூனிட் இல்லை ரெண்டு யூனிட் வந்து நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா மார்க் வந்து காப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஓகேங்களா நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து கொஞ்சம் இருக்கணும் சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சம் இருந்தாலே போதும் நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதிகமாக பண்ணி நம்ம வந்து பாஸ் பண்ணணும் சிம்பிள் சைக்காலஜி தான் ஓகேங்களா யாருமே வந்து மார்க்கை குறைக்கணும் மார்க்கே போடக்கூடாதுன்னு திருத்துறதே கிடையாது எல்லாருமே யார் திருத்தினாலும் மார்க் வந்து இந்த கொஸ்டின் எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்னு பார்த்து தான் போடுவாங்க ஓகேவா அதனால் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி நீங்கள் பேப்பர் வேலை செஞ்சு சரி நீங்கள் யாரையும் பிளேம் பண்ண தேவையாக கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அந்த பேப்பரில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பேப்பரில் என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் தெரியும் யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் என்ன சொல்ல வருது அந்த யூனிட் என்ன சொல்ல வருது அந்த யூனிட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக
கண்டிப்பாக தெரியும். அதை நீங்கள் ஒரு 2 minutes இல்லை 5 minutes யோசிச்சாலே வந்து எழுதலாம். அப்போ எழுதும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலேட்டடாக தான் இருக்கும். கண்டிப்பாக ரிலேட்டடாக இருந்ததுனாலே அவங்க வந்து மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, யாருமே வந்து மார்க்கை குறைக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து எழுதுறதை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்ல வரீங்க, கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக புரிய வைக்கணும், ஓகேங்களா? இப்போ இப்படின்னா என்ன அர்த்தம், வெற்றி அல்லது ஓகேன்னு அர்த்தம், இப்படி பண்ணால் ஓகேன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன காட்டுறோம், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் காட்டுறோம், அது வந்து நம்ம என்ன வெற்றி அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன், டயக்ராம் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்துச்சு, அந்த டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்த உடனே, இந்த டயக்ராம் பார்த்த உடனே ஒரு சர்வீஸ் டயக்ராம் இல்லை வேறு எதாவது டயக்ராம் பார்த்த உடனே எல்லாம் தெரியுது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறோம்னு அர்த்தம், ஓகேங்களா? அதே மாதிரி டயக்ராம் ரெப்ரஸன்டேஷன் நெக்ஸ்ட் வந்து ஈக்வேஷன் மெத்தட்ல கூட நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ரொபோஷனல் டு 1/5, ஓகேங்களா? எக்ஸ் ப்ரொபோஷனல் டு 1/5. இப்போ ஃப்ளக்ஸுக்கு வந்தது அப்படின்னா ஸ்பீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து நம்ம வேர்ட்ஸ் எழுதுவோம், ஃப்ளக்ஸ் இஸ் இன்வர்ஸ் டு ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எழுதுவோம், ஓகேங்களா? ஆனால் அதை வந்து நம்ம ஒரு ரெப்ரஸன்டேஷனில் சொல்லிடுவோம், ஓகேங்களா? இந்த மாதிரி ரெப்ரஸன்டேஷன் சொல்லலாம் அல்லது டயக்ராமில் சொல்லலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம டயக்ராமையும் ரெப்ரஸன்டேஷன் சொல்லும்போது ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஸ்டாஃப் திட்டங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு படித்து பார்க்கறதுக்கான டைம் இல்லை, நம்ம வந்து ஈஸியாக மார்க் வாங்கிடுவோம். அதே மாதிரி நான் 46 points எழுதுறேன், 41 points எழுதுறேன், எனக்கு வந்து மார்க் வரலை. என் ஃப்ரெண்டு வந்து 21 points 22 points பக்கத்தான் எழுதுனாங்க, அவன் வந்து ஒரு 70 points 70 points வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்காங்க. அது ஏன்னா இந்த மாதிரி தான் டயக்ராம் ரெப்ரஸன்டேஷன் பண்ணிடுவாங்க. டயக்ராமிலே வந்து அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை வந்து சொல்லிடுவாங்க. அப்படின் போது அவன் டயக்ராம் பார்த்த உடனே ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்வேஷன், ஈக்வேஷனில் நம்ம வார்த்தையில் எழுதுறது ஈக்வேஷனில் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ஈக்வேஷன் ப்ரொபோஷனல் டூ அப்படின்னு எழுதுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 letters நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம், ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. இதனால வந்து என்னன்னா 21 points எழுதி பாஸ் பண்ணலாம், அதாவது 46 points நீங்கள் எழுதி போகிறத யாரும் வந்து படித்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அதுக்காக என்னன்னா, ஓகேங்களா, நம்ம கம்யூனிகேட் நம்மளுக்கு தெரிஞ்ச நாளையில் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக படிச்சோம். அது ஹேண்ட் ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக இருந்ததுனால போதும். நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து அவங்க ஸ்டாஃப் இல்லை சொல்லக்கூடியது வந்து ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்போது ஒரு டயக்ராம் பார்த்தாலும் சரி, ஒரு இங்கிலீஷில் பார்த்தாலும் சரி, கரெக்டாக எழுந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து அவாய்ட் பண்ணிடலாம், யார் வந்து மார்க்கை குறைக்க மாட்டாங்க, ஓகேங்களா?